செய்யறதுக்கு அரிசியை இப்ப ஊற வைக்க போறோம். ஊற வச்சா ஜி இப்ப கழுவ போறோம். இப்ப ஊத்திக்கலாம், இப்ப தண்ணிய ஊத்த போறோம். இப்போ புது தண்ணி பிடிச்சிக்க போகிறோம். பிரியாணி செய்யறதுக்கு காய்கறியை கழுவ போகிறோம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா நல்லா கழுவிக்கணுங்க. ஏன்னா தூசி கீசு இருந்ததுன்னா சாப்பிடும் போது வாய்க்குள்ளே போயிடுங்க. நல்லா கழுவிக்கணுங்க. கழுவியாச்சு, தட்டு எடுத்துன்னு வந்து வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அரிய தாங்க போகிறோம். இன்னொரு கத்தி அவனை எத்தனை முடியும். உங்க வீட்டுல பெரிய கத்திக்குதாடா? யார் நான் அடிக்கிறேன். வாங்க எப்படி சார் கட்டலாம். பாத்தீங்கன்னா இது டபரா வச்சா கீழே விடுமா பாருங்கடா. டேய் வீடு எடுக்கிறான் பெரிய இப்படிதாங்க நாங்க பொங்கல் வைப்போம். மஞ்சள் தூள் இல்லையாடா? இருக்கு பேர் மஞ்சள் தூள். எங்கடாமா இச்சிரு வாரண்டா டேயா பாத்துக்கலாம் பசங்க. ஏ அரிய தண்டா போறோம், அது கட் பண்ணணும்டா. வர எதா கட் பண்ண போறோம். அப்படியே போடு. ஆமா வர வர அதுக்கு கட் பண்ணி தான் வாங்கி வந்துட்டியா? பண்ணி தான் வர. ஏ அது அப்படி தண்டா இருக்கு வர. வெயிட் என்ன பச்சை கலர்ல இருக்கு இது? அந்த ஏ அது கழுவிரா கழுவி கழுவி தேச்சு சாமி கும்பிட்டு நல்லா இருந்து வெங்காயம் ஒரு டவல் எத்தனை பேர் இது பண்ணுவீங்க? அரிசி கட்டணு கிராம்பு இந்தி ஒன்று பேசுவோம் அப்புறம் போடுவோம். இதே போடுறேன் அந்த பாயிட்ட போடுறேன் பத்தாதானா? பத்தாமரி
புதினா அத தான் இருக்கு தக்காளிங்களா அது வரை கல் உப்பு போட்டாங்க சார் ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான தண்ணீரா பிரியாணி மசாலா தண்ணி ஒரு கிலோ சிக்கனுக்கு தேவையான தண்ணி காரத்துக்கு ஏற்ப மிளகா தூளே உங்களை எவ்வளவு தேவையோ அவ்வளவு பிரியாணி மசாலா போட்டுவாங்க கொண்டாத்துக்கு மூடி வைங்க இவனோட இன்சிடென்ட் எங்க சொல்லுங்கற தம்பி இப்போ இங்க 11 முட்டை இருக்குது அந்த 11 முட்டையும் உங்களுக்கு போட போறோம் ஒன்னு எண்ணி பாரு மூணு மூணு எக்ஸ்ட்ரா இன்னொரு அந்த முட்டை இன்னொரு முட்டை போட்டுச்சு தப்பாத்துக்காதீங்க அது அட்டாச்சு முட்டை 4 5 7 9 இருங்கடா லாஸ்ட் ரெண்டு முட்டைங்க தட்டி எத்தனாடா இதுதான் முக்கியமா முக்கியம் முக்கியம் தள்ளு பிரியாணி ரெடி தட்டுலே தள்ள கொஞ்சம் தள்ளிக்கோடா ஒரே ஒரு கிலோ தாண்டா செஞ்சவரு எப்படி நல்லா இன்னைக்கு ஒரு புடிதாங்க